வணக்கம், இது உங்கள் ஜோதிட சவால். ஸோ வழக்கம் போல நம்ம அரங்கத்திற்கு பாபு சார் வந்துட்டாங்க. இன்னைக்கு பல அதிரடியான குவஷ்சன்ஸ்லாம் கேட்க போறோம், என்ன பதில் தராங்கன்னு காத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் சாரா ஷோக்குல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடாறு கோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றார் பாபு? தளர்வுகள் அப்புறம் கொரோனா வீரியம் எப்படி இருக்கும் சார்? தலைவர்கள் பற்றி பிரச்சனை இல்லை, நல்லது தான். இந்த நோய் வர்றதுனால கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு 4-5 days படுத்துட்டு போயிடும், அதனால் உயிர் இழப்புகள் வந்து குறையும், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மார்ச் மாதம் இன்னும் கொஞ்சம் ஏறும். மார்ச் மாதம் கொஞ்சம் இந்த பிப்ரவரி என்னது மார்ச்சில் இன்னும் கொஞ்சம் ஏறி அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் மூலிமா வழி வந்துடும். ஏப்ரலுக்கு அப்புறமா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் அப்புறம் முழுக்க முழுக்க இந்த குறையிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே சார். புதுசு புதுசாக நிறைய கொரோனா வந்துட்டுருக்கேன் சார். இப்போ ஒன்று வந்திருக்கு, அதுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒன்று ரெண்டு வரும். இந்த ரெண்டு, ஒன்று வந்து ஒயிட் கண்ட்ரிஸ், அதாவது லண்டன் இல்லைன்னா யூரோப் கண்ட்ரி, அதில் வரும். இன்னும் தென்னாப்பிரிக்கா, ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேயும் அதுவும் வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இது வந்து இப்போ நமக்கு வந்து ரெண்டு இது ஒன்று வரப்போகுது. அந்த ரெண்டு இருபதில் வர்றதெல்லாம் வந்து ஒரு நார்மல் வழி தான். நமக்கு எப்படியும் வந்து அந்த கொரோனா இருந்ததோ அந்த மாதிரியே ஒரு பெரிய வேரியண்ட்டு வராது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஒரு மிகப்பெரிய வேரியண்ட் வந்து வேர்ல்டை ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு பயங்கரத்தை கொடுத்துட்டு ஒரு விதமான பிரச்சனையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா போவோம். ஸோ அதுக்கப்புறமா இது ஒழிவோட வழி தான். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு அப்புறமாவே நமக்கு எல்லாமே மாற்றங்கள் வந்துடும். நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர்லேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செப்டம்பர் அக்டோபர்லேயே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரொம்ப ஒழிப்புன்ற மாதிரி ஒரு நிறைய எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கலாம், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆட்டோமேட்டிக்காக இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு விலகி போகிறது நிலைமை தான். இப்போ குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல மருந்துகள் நமக்கு கிடச்சிடும். நல்ல மருந்துகள் சயின்டிஸ்ட் பிரகாரம் நல்ல மருந்து எடுத்துன்னு வந்துடுவாங்க. வழிகள் நல்லதாக கிடச்சிடும். அது வரைக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் வழி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. பிள்ளைகளுக்கும் நல்ல அந்த உணவுகள், நல்ல வழிகள் அதை கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சேர்த்து பிள்ளைகளுக்கும் வழி பண்ணிங்கன்னா அவங்களும் ஸ்கூல் போக சொல்ல அவங்களுக்கு அந்த நோய்கள்லேருந்து வெளியே வரதை நம்ம பார்க்கலாம். அதனால் பெருசாக இது வராது, பயட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார். இது வந்துட்டு சுமூகமாக முடியுமா இல்லை போர் மூலமா? ரெண்டு நாடுகள் பேசுது, அது மூலமா அந்த இது வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவையில்லாத ஒரு நாடு சில வார்த்தைகள் வர்றதுனாலயோ, தேவையில்லாத நாடு அதில் வந்து வழி பண்ணி பேசுறதுனாலயோ சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அது மூலிமா அந்த கண்ட்ரி எதனா பேசுறதுனால இந்த சண்டை வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த சண்டை வரும். அப்படி சண்டை வந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். நமக்கும் எல்லை பாதுகாப்பு தேவை. ஸோ இந்தியாவிலையும் நம்ம எல்லை பாதுகாப்பை பலப்படுத்திக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அது மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த போர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20 நாள் அவங்க பேச்சுவார்த்தை முடியணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஒரு நாட்டு மூலிமா, அதாவது வேறு நாட்டு மூலிமா சில வார்த்தைகள் மூலிமா பிரச்சனை ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரஷ்யா மேலே பொருளாதார தடை வருமா சார்? கண்டிப்பா அந்த நாட்டிலையும் போடலாம், இல்லை வேற கண்ட்ரி, அதாவது யூரோப்பில் வேற கண்ட்ரிலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னொரு கண்ட்ரியில கண்டிப்பா போடுவாங்க, அது மூலமா நமக்கு பாதிப்பு இருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு சில பொருளாதார சில தடைகள் வரலாம். ஆனால் பயம் கிடையாது, இருந்தாலும் பிரச்சனைகள் உருவாக்குற காலங்கள் இது. ஸோ இந்த காலங்கள் பிரச்சனைகள் ராகு மாறுற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உருவாகும். ராகு மாறினப்புறமா சைலண்ட் ஆகிடும். பட் இந்த பிரச்சனைகள் வர காலத்தை நம்ம சமாளிக்கிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக அங்கே பொருளாதார தடை போகிறதுக்கான வழி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால நமக்கு ஏதாவது பொருளாதார தடை வருமா சார்? கண்டிப்பா அத்தியாவசிய பொருட்கள் வந்து விலையேறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ஏறும். அது இல்லாம நமக்கு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்வி சார், கேஸ் விலை எப்போ குறையும்?
இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இன்னும் 6 மாதத்தில் குறைப்பாங்க. ஆனால் இதை முழுசாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில சமயம் ஏறத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. நல்லா குறைச்ச மாதிரி திரும்ப ஏறலாம். இருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு நமக்கு நிறைய குறையிறத நம்ம பார்ப்போம். நம்ம நேயர் நிறைய பேரோட கேள்வியாக இது இருக்குது சார். எலக்ட்ரிக் பில் 2 மாதத்துக்கு 1 முறை கட்டுறோம், மாதம் மாதம் கட்டுற மாதிரி சட்டம் எதுவும் வருமா? கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்கு எண்டில் நமக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா இது சட்டம் ஏற்றுவாங்க. அது இல்லாமல் பொருளாதார அடிப்படை மூலமா இதை நமக்கு வழி பண்ணி கொடுப்பாங்க. இந்த இது வந்து கண்டிப்பா மாறும். அப்படி மாறலாம்னா நம்ம தமிழ்நாட்டில் நல்ல வழி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மாதம் மாதம் வந்தால் இன்னும் மக்களுக்கு வந்து குறையும். ஸோ அதோடய செலவுகள் குறையும், அதோடய வழிகள் வந்து குறையும். கண்டிப்பாக அது நடக்கிற வாய்ப்பு உண்டு. அதுக்கான வழி தேடி இருக்காங்க, இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், விலைவாசி உயர்வினால நிறைய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எப்போ விலை குறையும் சார்? சில போர்க்கால வழிகளோ இல்லை போர் பிரச்சனைகளோ வந்தால் இன்னும் ஏற தான் வாய்ப்பு உண்டு. ஆனால் அது இல்லாமல் நம்ம சாதாரணமாகவே நம்ம வரக்கூடிய நிலைமை ஏறதான் போகுது. ஆனால் சில பட்ஜெட்லேயோ சில வழியிலையோ நமக்கு குறைக்கலாம். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டில் சில வேலைகள் பண்ணி நமக்கு வழி பண்ணி காட்டுவாங்க. அது இல்லாமல் இதில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இளமேட்டு எந்த ஒரு பொருளுமே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா பொருளும் ஏற்றின்னு தான் போவாங்க. அதனால் பிரச்சனைகள் உண்ட தவிர இதை மாற்றுறதுக்கான நிலைமை இல்லை. ஆனால் ரொம்ப நடுத்தர வர்க்க மக்களும் கீழே இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்பட ஒரு நிலைமைகள்லாம் வரும். ஆனால் இது காலப்போக்கில் தான் அதுக்கான வழிகள் மாறும், வேறு வழி கிடையாது. மக்கள் இதில் வந்து சார்ந்து போகக்கூடிய நிலைமையும் இருக்குது. கொரோனாவால் கடந்த 3 வருடமாக ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குது சார். ஃப்யூச்சரில் எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாவது மாற்றம் வருமா? இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறமா ஆன்லைன்லேருந்து சில பேர் படிக்கலாம். ஆன்லைன் வழி திட்டமாகவே வந்துடும். சில காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அதுக்கான வழி கண்டிப்பாக நடக்கும். ஸோ காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம், வீட்டிலேருந்தே வழி பண்ணலாம். எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வந்தால் போதும், மீதியெல்லாம் ஆன்லைனில் பண்ணலாம். இல்லை சில எக்ஸாம் கூட ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு ஃப்யூச்சரில் 1-2 வருஷத்தில் வந்துடும். அந்த மாதிரி நிலைகள் கண்டிப்பாக வரதா போகுது. அந்த நிலைமை வீட்டிலேருந்தே அவங்க படிக்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறார். இன்னும் 2 வருஷத்தில் அது தெரிஞ்சிடும். நேயர் ஒருவர் கேட்ட கேள்வி சார், ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் 3 இயர்ஸாகவே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ நாங்களாம் வந்துட்டு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கான சூழ்நிலை எப்போ மாறும்னு கேட்குறாங்க சார். நூறு சதவீதம் இந்த 7ஆம் மாதம் ஜூலை மாதத்துக்கு அப்புறமா நமக்கு பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் 5ஆம் மாதத்துக்கு அப்புறமா நேராக அவங்க ஆஃபீஸில் போய் தான் வேலை செய்வாங்க. நிறைய வகையான லிங்கம்லாம் பார்த்துருக்கோம் சார். சில லிங்கம் வந்துட்டு சாய்ந்து இருக்கும், அதை வழிபட்டதுனால ஏதாவது சிறப்பு இருக்கா? ஆதிகாலத்தில் லிங்க வடிவமை வந்து அன்ஷேப்பாக தான் இருந்தது. ஸோ அன்ஷேப்பாக தான் வச்சு பூஜைலாம் பண்ணாங்க. ஒரு கல்லாட்டை வச்சு அதுக்கு வடிவம் அமைச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆகம விதிகள் வர சொல்ல தான் அந்த கல்லை வந்து கரெக்டாக வச்சு அதுக்கான வழி பண்ணாங்க. இது கோண வடிவமாக இருக்கக்கூடிய லிங்கத்தை வேண்டதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வேண்டலாம். அதுக்கு அந்த பலம் உண்டு. உன்னோட மெசேஜை வந்து எடுத்துன்னு போய் விடுறது தான் அதோடய வேலை. ஸோ ஒரு மெசேஜை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் விடக்கூடாது. அதை நம்மளோட செயலை அவங்க இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த லிங்கத்தோட வேலையை. ஸோ அது கோணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேர் வழியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆகமதியாக இருக்க சொல்ல எந்த ஒரு குழப்பமும் கிடையாதுன்றது சொல்கிறேன். அதே மாதிரி சுயம்ப லிங்கம்னு சொல்கிறாங்க சார், அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். சொன்னாரு சார்,
நிறைய இடத்துல இருக்குது சுயம்பலிங்கம். சுயம்பலிங்கம்ன்றது தானாக உருவாகக்கூடிய அந்த மண், ஒரு மண் வந்து தானாகவே உருவாகி அந்த தானாகவே ஒரு ஷேப்பாகவே லிங்க வடிவமாகவே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வர் வடிவடியம்மன் கோயில் திருவொற்றியூர், அது போனீங்கன்னா அந்த லிங்கம் அப்படியே வந்து வருஷத்துக்கு உருவாட்டி தான், வெறும் மண்ணாலே இருக்கும் அந்த லிங்கம், வருஷத்துக்கு உருவாட்டி தான் அதை வந்து கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு அதை திறப்பாங்க. அப்படி திறக்க சொல்ல அந்த மண்ணை பார்க்கலாம். அதே மாதிரியே திருமால்பூர் காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா அதுவும் மண்ணில் அமைக்கப்பட்ட லிங்கம் தான். நிறைய விஷயங்கள் பூமியிலேருந்து நேராக வந்ததே இருக்குது. அது மாதிரியாக நமக்கு ஸ்டாச்சுவே சில லிங்க வடிவமே மேலே வழியே வந்தது, அதை வந்து சுயம்னு சொல்லுவாங்க. அந்த சுயமாக வந்ததுக்கு எப்பயுமே ஆதியில் தோன்றக்கூடிய ஒரு நிலை. ஸோ ஆதியாகவே அது சுயம்பாகவே வழியாக வந்ததுனால அதை வந்து அதை வச்சு தான் நம்ம பல லிங்கத்தை உருவாக்கியிருக்கோம். அதை வச்சு தான் தெய்வ வழிபாடுகள் அப்படி இருக்குன்றத பல லிங்கத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால தான் ஆதியாக வந்த விஷயங்களுக்கு எப்பவுமே அது சுயம்பாக இருக்கு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் சுயம்பாவும் ஒன்று வச்சுருவாங்க, உள்ளே வந்து உச்சவராக வைப்பாங்க. உச்சவர் தான் எப்பவுமே வெளியே சுற்றுவார், வெளியே வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். சுயம்பாக இருக்கவர் உள்ளே இருப்பார். அதுதான் அந்த ஆதி காலத்தில் நம்ம பயன்பாட்டில் வைக்கப்பட்டது. அதனால் சுயம்பு லிங்கங்கள் வந்து வேண்டது நல்லது. அது இயற்கையாகவே அந்த மண்ணுக்கு சக்தி இருக்கும், அந்த மண்ணுக்கு சுயம்பாகவே அந்த சக்தி இருக்கும், இயற்கையாகவே வளமாக இருக்கும். ஸோ அதுக்கு அதில் இருக்கக்கூடிய காஸ்மிக் லெவல் எனர்ஜி நமக்கு வரும். அதுக்கு வந்து ஆகம விதிகளோ வழியோ கிடையாது. ஸோ நார்த்தில் சிவனுடைய இது எடுத்திங்கன்னா காசி, காசிலாம் சுயம்பாக வந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து அகமதாபாத் போனீங்கன்னா அங்கே வந்து மூணு நதிக்கூர் இருக்குது, சரஸ்வதி அதில் அதுலேயும் குபேரலிங்கன்னு ஒன்று இருக்குது. அது போனீங்கன்னா கும்பகர்ணன் வந்து வேண இடம், அதுவும் சுயமாக வந்தது. அதே மாதிரியாக நீங்கள் வந்து கோகர்ணம், கோகர்ணம் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜோதி, அதாவது சிவனுக்கு சிவன் வந்து தன்னோட லிங்கத்தை வந்து ராமணேஸ்வரன் கொடுக்க சொல்ல அதை வந்து தரையில் வச்சிடுறாரு. அதை வந்து அவரோட கோபத்தில் பிசைகிறப்போ பிசைஞ்சு இதுவாக போகுது, தனித்தனியாக ஆயிடுது. அதில் வந்து தான் இந்த கோகர்ணம் லிங்கம், அது வந்து 3 இன்ச்சு தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சுயமாக வந்த லிங்கம். இன்றைக்கி அங்கே போனீங்கன்னா கோகர்ணத்தில் அதில் நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க, அதுக்கு வழி நல்லது. ஸோ சுயமாக வந்த லிங்கத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, சுயம்பாகவே இருக்கும், அது காலங்காலம் அழியாமே இருக்கும் அந்த நிலைமையான ஒரு வழி. ஏன்னா சில லிங்கங்களை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து ஆகம விதிகள் பண்ணி வழி பண்ணுவாங்க, ஆனால் இது வந்து எடுக்க வேண்டிய விஷயமே இருக்காது. அப்படியே எப்போ வந்ததோ அதுலேருந்து அப்படியே இருக்கும். ஸோ அதோட எனர்ஜியும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியும் நமக்கு அங்கே போனால் நமக்கு அதை பாலிக்கலாம், அதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும். ஸோ சுயம்பா வர்றது ரொம்ப பவர். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறாங்க சார், அதற்கு ஏதேனும் காரணம் இருக்கா? பௌர்ணமியோட பூஜைகள், பௌர்ணமியில இந்த கிரிவலம் பண்றது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல பௌர்ணமி பூஜை வீட்டுல பண்றது இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே நேரத்துல வெளியே வந்து நம்ம கிரிவல சுத்தினால அந்த மலையில முழு நிலவு, அந்த முழு நிலவோட எனர்ஜி வந்து அந்த பூமியில் பட சொல்ல பூமியிலேருந்து எழும்பக்கூடிய அந்த காஸ்மிக் லெவலில் கூட இருக்கக்கூடிய எனர்ஜி, நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு சுத்தமான ஒரு எனர்ஜி வந்து எழும்பும். அதனால தான் பௌர்ணமி வந்து நம்ம இதில் வந்து நம்ம புராணத்தில் ரொம்ப பிரதிஷ்டையாக சில கோயில்கள் சில வழியில் வழிபாடாக வச்சாங்க. ஸோ அந்த வழிபாடை வைக்க சொல்ல அந்த எனர்ஜி வந்து நல்ல வர சொல்ல எல்லா இடத்துலையுமே அந்த எனர்ஜி நல்லா ஃபார்மாக இருக்கும். அப்போது நம்ம அந்த கிரிவலம் சுத்த சொல்ல பர்டிகுலராக ஷர்ட்டு போடாமல் அந்த கிரிவலம் சுத்த சொல்ல அந்த எனர்ஜி மலையிலேருந்து எழும்பக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புல வர சொல்ல சில நோய்களை தீக்கும், சில வழிபாடு நிலைகளை வந்து உருவாக்கும். நமக்கு ஆதார சக்கரங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரில் இயக்கக்கூடிய நிலைமை இந்த பௌர்ணமியில் முழு நிலவில் இருக்க சொல்ல நமக்கு அது கிடைக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த பௌர்ணமியில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். அதான் கிரிவலம் ஒவ்வொரு மாதமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு மனுஷன் போயிட்டு வரப்போ அந்த எனர்ஜி அந்த நோயிலேருந்து பல நோய் வந்து தடுக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது. ஸோ அதை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறேன். ஓகே சார், கிரகணம்னா என்ன, கிரகண நாட்களில் எப்படி நடந்துக்கணும் சார்? பூமி நேர்கோட்டில் சந்திரன் இல்லைன்னா சூரியன், சூரியனும் நேர்கோட்டில் வர சொல்ல அந்த சுத்தரப்போ அந்த மறையக்கூடிய தன்மைகள் அது மறைவு ஸ்தானத்தில் வர சொல்ல அந்த கிரகணமாகுது. அந்த கிரகணம் சொல்ல டிரான்சிட் சொல்லுவாங்க. இந்த கிரகணம் வர சொல்ல சில நேரத்தில் நல்லது நடக்கும், சில நேரத்தில் வந்து கெட்டது நடக்கும். ஸோ கெட்டது நடக்கிறதுக்கான வழி ஆயத்தியமாகலாம். அது வந்து அந்த தசாபுத்தி அந்த
நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சாரங்கள் எப்படி பெற்றிருக்கோ அந்த சாரங்கள் பெற்றக்கூடிய நிலையில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த கெட்டதை நிகழ்வாக மாறும். அதே நேரத்தில் நல்ல கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷனில் உட்கார சொல்ல அந்த இது வர சொல்ல டிரான்சிட் ஆக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்டதில் நடக்கின்றதை அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு கிரகணம் தள்ளி எந்த விஷயத்தையும் பண்ணணும், இல்லை கிரகணம் வந்தது தான் அதை தள்ளி பண்ணணும். அது இங்கே இல்லை, ரஷ்யாவிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து மாயன்ஸ் கேலண்டரில் தான் அது ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மெக்சிகோ, மெக்சிகோவில் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அதை பற்றி. அதனால அது வந்து அவங்களுக்கு அந்த டிரான்சிட் அந்த இது ஆகிறதே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க, எதனா உலகத்துக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு. ஆனால் நம்மளோட இதில் தான் பஞ்சாகத்தில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க ஆதி காலத்திலே இதை பற்றி எப்படி பண்ணணும், எப்படி வழிமுறைகள் பண்ணணும். முக்கியமாக இந்த சந்திரகிரகணத்தில் இருக்கவங்க நைட்டில் வர சொல்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து படுக்க சொல்ல அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படுக்கிறது, உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அதை பண்ணாவே அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தான் ரொம்ப வெளியே சுற்றக்கூடாது வழி பண்ணுறேன். ஏன்னா அந்த டிரான்சிட் ஹவுஸில் மழை வரலாம், ரொம்ப இடி வரும், ரொம்ப ஏடாகூடமான என்ன சொல்லுவாங்கன்னா வெயில் தான், வெயில் அதிகமாக இருக்கும் சொன்ன. அதனால் அந்த ஒரு நாளைக்கு வந்து வெளியே சுற்றாதீங்கன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அது செய்கிறது நமக்கு நல்லது. மூணாவது வந்து தர்பை. இந்த தர்பை வந்து இறைவனுக்கு உண்டான ஒரு பொருள். இந்த தர்பை நமக்கு வந்து வழி பண்ணுறது எல்லா ஓமத்துலேயும் கையில் கட்டி வழி செய்கிறது தான் இந்த தர்பையை வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கிரகணம் முடிஞ்ச அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கால் படாத அதை குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்நானம் பண்ணிக்கிறதோ இல்லை குளிக்கிறதோ அது நல்லது. இது பண்ணாவே நல்ல பலன் கிடைக்கும். வீடை சுத்தம் பண்ணி நினைக்கும் கிரகணம் முடிஞ்சதை வீட்டும் சுத்தம் பண்ணினா அந்த பேட் எனர்ஜியாக இருந்தாலும் அது வெளியே போயிடும். அந்த நிலைமை வந்து மாறினால் தான் அந்த காலத்தில் கிரகணம் முடிஞ்சதை பண்ணிவிடுவாங்க. இரவில் வர கிரகணம் வந்தால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த வீடை சுத்தம் பண்ணுறது நல்லது. பகலில் வர்றது சூரிய கிரகணம் வர்றது ஒரு 3 மணி 4 மணி முடிஞ்சதை வீடை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தர்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிங்கன்னா அது நல்லது நடக்குன்றத சொல்கிறேன். ஓகே சார். சந்திராஷ்டமம் சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன? ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு போகக்கூடியது சந்திரன். ஸோ 2 நாளைக்கு ஒரு நாள் இந்த சந்திரன் வந்து 8வது ராசிக்கு போவார். ஸோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி அது சுற்ற சொல்ல, ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரத்துக்கு அந்த ராசி போக சொல்ல அதை தான் அஷ்டமச்சந்திரன் சொல்லுவாங்க. 2.5 நாள் இந்த 2.5 நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நாழிகை கணக்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரலாம் இல்லை கம்மியாக வரலாம். ஸோ இந்த 2 நாள் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அதனால்தான் ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு நட்சத்திரத்துலையும் அந்த அஷ்டமச்சந்திரன் இருக்கிறத நல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் அதை மாறி வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 2.5 நாளைக்கு அதுக்கு இருக்கும். அந்த 2.5 நாளைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தான் அஷ்டமச்சந்திரன் சொல்கிறாங்க. அந்த டைமில் சில சமயம் பாதகங்கள் ஏற்படலாம், சிலருக்கு அதில் தான் நல்லது நடக்கும், சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சிலருக்கு அதில் தான் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும், வளர்ப்பறையில் இருக்க சிலருக்கு வந்து அதனால நல்ல நியூஸ் கிடைக்கும். ஸோ சந்திரன் வந்து வழி எப்படி இருக்கா, அமாவாசையில் இருக்கானா இல்லை பௌர்ணமியில் இருக்கானான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னும் டீப்பாக பார்த்தா இதை பார்த்துக்கின்னு அதுக்கான வளர்ப்பிள்ளைகள் அந்த டைமில் எந்த வேலையும் செய்ய வேணாம், அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா இருக்கிறது நல்லது. அந்த ஒரு நாளைக்கு தேவையில்லாத சண்டைகளை வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை வழி பண்ணும், அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அஷ்டமச்சந்திரன் சொல்லி நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு மாத பலன்லேயும் அதுக்கான வழிகள் வந்துன்னு இருக்கும். அதனால 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வழியாக அது பண்ணிருப்பாங்க. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதகங்கள், ஸோ இது முக்கியமாக 90% பாதகங்கள் அதிகமாக இருக்கிறது தான் எல்லாமே சொல்லின்னு வராங்க. அதனால் பாதகத்தை வந்த மாதிரியா நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறது, நம்ம பேசுகிறப்போ ஒருத்தர்கிட்ட அமைதியாக இருக்கிறது, யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கிறது, தேவையில்லாத சண்டை வந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணி போகிறது, அதுதான் நல்லது அப்படின்றத சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க, நன்றி சார். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான குடியரசுகளுக்கும் இன்னும் அகசிய சொல்வார். இனி அடுத்த ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.